இந்த விட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து க்ராஸ் ஸ்கிரிப்டிங் ஆன்லைன் அப்படின்ற லேப் 4 தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நான் மூணு லேப் வீடியோ வந்து போட்டிருப்போம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம் பார்த்துருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற லேப் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற லேப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர்டு எக்ஸஸஸ் இன்ட்டு ஆங்கர் ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட் வித் டபுள் கோட்ஸ் ஹெச்டிஎம்எல் என்கோடட், அதாவது டபுள் கோட்ஸை வந்து ஹெச்டிஎம்எல் என்கோட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆங்கர் ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட், ஆங்கர்னா வந்து இந்த ஏ டேக்னு சொல்லுவாங்க, அதாவது லிங்க்கை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு டேக்னு சொல்லுவாங்க. ஹெச்ரஃப்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், அதாவது ஆங்கர் டேகோட ஒரு ஆட்ரிபியூட் அது. ஓகே, ஸோ இது போக போக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், டிஸ்கிரிப்ஷன் வந்து படிச்சிடலாம். திஸ் லேப் கண்டென்ட்ஸ் ஏ ஸ்டோர்டு கிராஸ் ஸ்கிரிப்டிங் வேண்டாம் இந்த கமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது கமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து ஸ்டோர்டு எக்ஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் திஸ் லேப் சப்மிட் ஏ கமெண்ட் தட் கால்ஸ் த அலர்ட் ஃபங்க்ஷன் வென் த கமெண்ட் ஆத்தர் நேம் இஸ் கிளிக், அதாவது அந்த கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுற ஆத்தர் நேமை கிளிக் பண்ணும்போது இந்த அலர்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அலர்ட் பாப்பப் வந்து எப்போலாம் வந்து ஆத்தர் நேமை கிளிக் பண்ணுறோமோ அப்போலாம் வந்து அலர்ட் பாப்பப் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த ஆங்கர் ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஆங்கர் ஹெச்ரஃப் டேக் ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஒரு சைட்டில் ஒரு லிங்க்கை வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த சைட்லேயே பர்ப் சுட்டுக்குள்ளார வந்து இங்கே வெப் வேண்டாம் எப்படி ஸ்கேனன் இருக்குது, இங்கே பர்ப் சுட் எடிஷன் இருக்குது, அதே மாதிரி வந்து இங்கே கஸ்டமர் கீழே வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது, இதெல்லாமே வந்து ஒரு ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஹைப்பர் லிங்க்கை இந்த மாதிரி ஹெச்ரஃப் டேக்கை யூஸ் பண்ணி தான் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். அந்த ஆர்கனைசேஷனை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்களேன், ஏ ஹெச்ரஃப் ஏங்கிறது தான் அந்த ஆங்கர் டேக். இந்த ஆங்கர் எனக்கு தெரியுமா, இந்த ஆங்கர், இந்த ஆங்கரோட ஒரு ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் தான் வந்து ஏ. ஓகே, ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் ஏ ஹெச்ரஃப்குள்ளார நம்ம என்ன கிளிக் பண்ண போகிறோமோ அதோட லிங்க். ஓகே, இப்போ நாம் இதை கிளிக் பண்ணனா இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பாத்துக்கு வந்து போவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைட்டுக்குள்ளாரையோ அதனால் ஒரு சைட்டுக்கு வெளியே வந்து போகிறதுக்கு இந்த மாதிரி லிங்க்கை, இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் கொடுக்கறது தான் வந்து இந்த ஹெச்ரஃப் டேகோட முக்கியமான வேலை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஸ் ஸ்கிரிப்டிங் வல்லபிட்டி இருக்குது ஆனால் அந்த ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட்டுக்கு நேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட்டுங்கிறது இதுதான், ஹெச்ரஃப் ஹெச்ரஃப் ஈஸிக்வல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் கால் டபுள் கோட்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க தெரியுமா ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட பேலோட வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அது என்ன பேலோடனா இருக்கலாம், ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணி யூஸ் இருக்கலாம், வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பேலோட இருக்கலாம். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறது இந்த இடத்துல தான். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நான் ஏற்கனவே இந்த லேப் லோட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, கமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பக் இருக்குன்னு சொல்கிறாங்க. வியூ போஸ்ட் கொடுத்துக்கிறேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கமெண்ட்டை வந்து கொடுக்குறதுக்கான நிறைய ஒரு ஆப்ஷன் இருக்குது. கமெண்ட்ஸ் இருக்க லீவ் கமெண்ட் சொல்லிட்டு ஒரு சம்திங் ஏதாவது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக எப்பயுமே நார்மலான யூஸர் கொடுப்பாங்கள கமெண்ட் அது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, தினேஷ் கொடுத்துக்கிறேன். இமெயில் வந்து சும்மா ஏதோ ஒரு இமெயில், வெப்சைட் வந்து எனக்கு தெரிஞ்சு சும்மா ஈவில் டாட் காம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, போஸ்ட் கமெண்ட், கமெண்ட் போஸ்ட் பண்ணியாச்சு, பேக் டு பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இதான் நம்மளோட கமெண்ட் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமெண்டோட ஆத்தர் தான் இந்த தினேஷ். இதை ஸ்டெச்சு கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணோடனே வேறு ஒரு சைட்டுக்கு வந்து ரீலோட் ஆகும், அதாவது நான் இது வந்து நான் கொடுத்த சைட். ஓகே, அதை ஜஸ்ட்டு வந்து பேக் போய்க்கிறேன். ஓகே, இதை தினேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஐடிசிக்குள்ள ஆத்தர் இருக்குது, ஹெச்ரஃப்குள்ளார அதாவது ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட்டுக்குள்ளார நம்ம கொடுத்த அந்த லிங்க் வந்து கரெக்டாக போய் சேவ் ஆகுது. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெச்ரஃப் டேக்குள்ளார எந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். இதில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம் தெரியுமா, ஸ்கிரிப்ட் டேக் அது வந்து ஒர்க்கே ஆகாது. ஏன்னா வந்து ஹெச்ரஃப் டேக் வந்து அந்த ஸ்கிரிப்ட் டேக்கையும் வந்து ஒரு லிங்க்காக தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்கிரிப்ட் டேக்கையும் வந்து கொடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தினேஷ் கே கொடுத்துக்கிறேன், சும்மா வந்து நான் இந்த இடத்துல தான் வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, நார்மலாக நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணலாம் ஸ்கிரிப்ட் டேக், ஸ்கிரிப்ட்டு அலர்ட்டு கிரிப்ட். ஓகே, போஸ்ட் கொடுத்துக்கிறேன், கமெண்ட் போஸ்ட் ஆகிட்டு பிளாக் டு பிளாக் கொடுத்துக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதுதான் நம்மளோட அஸ்டனுக்கு போட்ட கமெண்ட். ஓகே, நம்ம இதில் போட்டோம் போது இதில் கிளிக் பண்ணும்போது ஈவில் டாட் காம் வந்து ரீடைரக்ட் ஆச்சு. ஆனால் இதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் நாட் போன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா அந்த ஹெச்ரஃப் டேக் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு லிங்க்காக வந்து கன்சிடர் பண்ணிடுச்சு, அதனால தான் வந்து இது பிரச்சனையே. ஏன்னா வந்து ஹெச்ரஃப் டேக்கில் ஜாவா ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து ஹெச்ரஃப் டேக்லேருந்து ஹெச்ரஃப் டேக்குள்ளார இந்த மாதிரி ஸ்கிரிப்டை போட்டோம்னா அது வந்து ஒர்க்கே ஆகாது. ஓகே, அதை முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்து ஒரு மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா வந்து சரி ஹெச்ரஃப் டேக் ஒரு ஹெச்ரஃப் டேக்குள்ள ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகல ப்ரோ, வேறு என்ன பண்ணணும்னா வந்து இதுக்காகவே வந்து ஒரு எஸ்பெஷலாக ஒரு இது இருக்குது, அதுதான் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்
கோலன் அலர்ட் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா வந்து எப்பயுமே ஹெச்டிஎம்எல் இந்த வெப் டெவலப்மெண்ட் எடுத்தாங்களே வந்து ஹெச்ரஃப் டேக்குள்ளார ஒரு ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஃபங்க்ஷனை வந்து நடக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து வேறு ஏதாச்சும் கொடுப்பாங்க, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் அந்த டிபெண்டிங் அந்த கண்டெஸ்ட் ஏற்ற மாதிரி கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிஎம்எல்லேருந்து கண்டுபிடிச்சிடறோம், ஓகே இதுக்கு இந்த கோலனுக்கு அப்புறம் வருது ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெச்டிஎம்எல் தெரியும், ஓகே அப்போது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் ப்ரௌசர், அவ்வளோதான் சிம்பிள். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை மட்டும் ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த அந்த ஃபைலில் இங்கே ரோல் ரீலோட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு பேசிக்கான ஒரு இது தான், கிளிக் கிளிக் டேக் தான், ஓகே கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது, விச் மீன்ஸ் தட் அந்த ஹெச்ஆர்எஃப் டேக்குள்ளார அலர்ட் பாப்பப்பை வந்து கொண்டு வர முடியும், ஆனால் அது ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு வேறு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஈக்குவல் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேரோடு யூஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நமக்கு வந்து இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அலர்ட் எக்ஸஸ் இருக்குது தெரியுமா, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம், காப்பி கமாண்ட் இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம், கே 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 சும்மா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் கோலன் அலர்ட் எக்ஸஸஸ். அலர்ட் எக்ஸஸ் கூட தேவையில்லை, சரி கொடுத்துக்கலாம், போஸ்ட் கமெண்ட் கொடுத்துட்றேன், சரி பேக் டு பிளாக் கொடுக்குறேன். இங்கே என்ன இருக்குது இந்த கேகேகே தானே கிளிக் பண்ணுறேன். சரி இங்கே பாருங்கள் பாப்பப் சிம்பிளாக வந்து அந்த அலர்ட் பாப்பப் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால வந்துருக்குன்னு நினைக்கிறேன், என்ன வரல. ஓகே அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அலர்ட் பாப்பை கொண்டு வந்ததில் அந்த கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுது. ஓகே இதுலேருந்து என்ன தெரியுது தான் வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க்கை வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பேலோட போட்டு வந்து அலர்ட் பாப்பை வர வைக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், புரிஞ்சிருக்கும். ஓகே நிறைய சைட்டில் வந்து இந்த மாதிரி இன்புட்டை இந்த மாதிரி லிங்க்கை வந்து இன்புட்டாக வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிங்க்டின்ல வந்து ப்ரொஃபைலில் வாங்குவானுங்க, அதேமாதிரி நிறைய சைட்டில் வந்து உங்கள் மாதிரி உங்கள் வெப்சைட் லிங்க் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் ரேங்க்கில் ஹேக்கர் ஒன்ல கூட வாங்குவானுங்க. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து சினாரியோ வந்து ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சினாரியோ தான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேரோட போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா வந்து டெவலப்பர் என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்து வெப்சைட்னாலே ஒரு இன்புட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா https://avil.com அதாவது டாட் காமில் முடியணும், அதில் ஏதாச்சும் டாட் இன் டாட் இன் முடியணும், ஸ்டார்ட் பண்ணுறது ஹெச்டிபிஎஸ் ஹெச்டிபி அந்த மாதிரி எதுவும் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே இந்த இடத்துல அந்த ஃபார்மேட்டோட இன்புட்டை வந்து வாங்க மறந்துட்டார் டெவலப்பர், அதுதான் வந்து இந்த இடத்துல பிரச்சனை. அது இல்லாமல் ஃபார்மேட்டோட இன்புட் வாங்கினாலும் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது அலர்ட் பாப்பப் வந்து ஹெச்ஆர்எஃப் டேக்குள்ளே வர இன்புட்டை வந்து அவர் அப்படியே வந்து சானிடைஸ் பண்ணாமல் விட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சானிடைஸ் பண்ணலாம்னா அலர்ட் பாப்பப்பே வந்து வராத மாதிரி அலர்ட்டே வந்து பிளாக் பண்ணலாம். அது மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்கு தெரியுமா இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இந்த க்ளோஸ் பை இந்த ரெண்டுத்தையும் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு எச்டிஎம்எல் என்கோட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிடுறான். ஆனால் வந்து டெவலப்பர் அந்த மாதிரி பண்ணாதனால தான் வந்து இது நடந்துச்சு. மேபி டெவலப்பர் என்ன திங்க் பண்ணியிருப்பான்னா யார் வந்து இந்த லிங்க்லலாம் போய் இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட திங்க் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து அப்படியே எந்த சானிடைஸுமே பண்ணாமல் அப்படியே வந்து இன்புட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ ஏன் கன்சலேஷன் வரல மேபி நமக்கு வந்து இப்போதைக்கு என்ன நமக்கு கரெக்டாக வந்து அலர்ட் பாக்கப் வந்து வந்துருச்சு. ஸோ மேபி அவங்க சைடில் செட்டிங்கில் பார்ப்பாங்க இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ அதை அவங்க பார்த்துப்பாங்க, நமக்கு என்ன தேவை நம்ம பிஓசி வந்து வந்துருச்சு. ஓகே மேபி உங்களுக்கு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க கைஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு லிங்க் ஒரு இன்புட்டாக ஒரு இடத்துல தரீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சினாரியோவில் இந்த மாதிரி வந்து ஒரு பேரோட போட்டு வந்து செக் பண்ணலாம். ஓகே இட் டசன்ட் மீன் தட் இந்த பேரோட அப்படியே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த சைட்டில் ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற சைட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து அலர்ட் பாப்பப் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ப்ராம்ப்டையும் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க, ப்ராம்ப்டுக்கு போல பிரிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருப்பானுங்க, சிங்கிள் கோட்ஸுக்கு போல டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்கு வந்து ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து ப்ராக்கெட்டுக்கு போல எஸ்டிமல் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இது இதே பீரியட் வந்து யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணோம் இதே பீரியட் போட்டால் வந்து வந்துடணும் அப்படின்னா
அது கண்டிப்பாக வராது கைஸ். இப்போ நீங்கள் அந்த கண்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பேரை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பேரில் வந்து ஒரு பேஸாக வச்சுக்கணும். ஓகே, ஹெச்எஃப் டேக்னா இந்த பேரில் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இது எதை தான் ஃபில்டர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சைட், நீங்கள் டெஸ்ட் பண்ணுற சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பேரில் வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான் இந்த லேபு. ஏன் கங்க்ராச்சுலேஷன் வரல எனக்கு தெரியல. ஓகே, நமக்கு வந்து அலர்ட் அப்போ வந்து வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை கைஸ். ஓகே, இந்த லேப் வந்து அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே சிம்பிளான லேப் தான். உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு தயவுசெய்து வந்து கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ என்னோட டீச்சர் மட்டும் சொல்லிட்டு கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே. பாய் பாய் பாய்.